ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து 11th பிஸ்னஸ் மேத்ஸ்ல 1 மார்க் பார்த்துட்டு இருக்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 20 இன் எக்ஸசைஸ் 2.7. த நம்பர் ஆஃப் வேஸ் இன் அரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் சீஸ் சீஸ்ங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்கு. இதுல வரக்கூடிய லெட்டர்ஸ் என்னென்ன? சி, ஹெச், இ, இந்த லெட்டர்ஸை எத்தனை வழிகளில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 6 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ அதை வந்து மேலே போட்டுக்கணும். கீழே ஒவ்வொரு லெட்டரும் எத்தனை முறை ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். சிங்கிறது ஒரு முறை ரிப்பீட் ஆகுது, ஒரு டைம் வந்து அக்கர், இட் அக்கர்ஸ் 1 டைம். ஹெச் அப்படிங்கிறது இட் அக்கர்ஸ் 1 டைம். தென் இ அப்படிங்கிறது 3 முறை வரும். அப்போ அது ஃபேக்டோரியல் 3, வெறும் 3 வரக்கூடாது, ஃபேக்டோரியல் 3 அப்படின்னா நம்ம ஈங்கிறத மாறி மாறி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அப்படி வர்றப்போ ஏற்கனவே போன வீடியோவில் கூட இதை நம்ம பார்த்துருக்குறோம். இதை நம்ம ஒவ்வொரு பிளேஸும் மாறி வரப்போ நம்ம வந்து ஃபேக்டோரியல் 3 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்தது எஸ் அப்படிங்கிறது 1 முறை. அப்போ இந்த இடத்துல 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல். இதை எப்படி எழுதலாம்? 6×5 ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வரணும் இல்லையா, பை 3 ஃபேக்டோரியல். இந்த 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? இதோட ஆன்சர் வந்து 120. அப்படின்றதுல ஆன்சர் வந்து 120 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு பாரு. அதன் மேலே இருக்க ஒவ்வொரு லெட்டரும் இட் ஹவு மெனி டைம்ஸ் இட் இஸ் ரிப்பீட்டிங் பார்த்துட்டு இந்த மாதிரி போடணும். அடுத்தது 13 கெஸ்ட் ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் எ டின்னர், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் ஹேப்பன்ட். ஒரு டின்னரில் 13 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எழுதுக, இந்த மாதிரி 13 நபர்கள் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒருத்தரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 13th நபர், 13th பிளேஸ்ல இருக்கிற நபர் வந்து போய் ஹேண்ட் ஷேக் பண்ணார். அப்புறம் இவர் யார்கிட்ட வேணாலும் பண்ணலாம். இப்போ இவர் இங்கே போகலாம், அல்லது இங்கே வரலாம், அல்லது இந்த இடத்துக்கு வரலாம், அல்லது 12th நபர்கிட்ட போகலாம், அல்லது 7th நபர்கிட்ட போகலாம். இந்த மாதிரி இந்த இவர் 13th பிளேஸ்ல இருக்கிறப்போ மிச்சம் எவ்வளோ வழிகள் உள்ளது? 12 பேஸ் இருக்கு. வி கேன் அட்டைன் 12 பேஸ். ஓகே, யாரோ இப்போ 5th நபர்கிட்ட கை குலுக்கிடுறாரு, அப்போ அதை நம்ம விட்டுருவோம் இல்லையா. அவர் கை குலுக்கிறாரு, அந்த குரூப்லேருந்து போயிடுறாங்க. மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்தம் 12. ஏன்னா இவர் தான் போய் ஹேண்ட் ஷேக் பண்ண போகிறது. அப்போ 12ல் 1 நபர் போயிட்டா மிச்சம் எத்தனை இருக்கு? 11. ஸோ 11 பேஸ், 11 பர்சன்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்ககிட்ட மாறி மாறி ஏதோ ஒரு வழியில் பண்ணுறப்போ 11 பேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளோ கிடைக்கும்? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஒவ்வொருத்தராக குறைஞ்சிட்டு மொத்தம் 12 பேரும் வருவாங்க. 13th நம்பர் தான் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது. ஸோ இந்த 13 எங்கேயுமே வராது. ஸோ இஃப் யூ ஆட், யூ ஆர் கெட்டிங் 78. ஸோ அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங். அது மீனிங் இருக்கலாம் அல்லது இல்லாமையும் இருக்கலாம். That can be formed using the letters of the word equation. Equation-ங்கிற வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து நோ ரிப்பீட்டேஷன், அந்த லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ க்யூ அப்படின்னா க்யூ க்யூன்னு 2 டைம் எழுதக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, இது ஜஸ்ட் வெரி சிம்பிள் கொஸ்டின். இங்கே எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ ஜஸ்ட்டு 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி இதோடய ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 8 ஃபேக்டோரியல். சம் ஆஃப் த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் இஸ் 256. ஒரு பர்டிகுலர் பைனாமியல் இதில் அதனுடைய கோஎஃபிஷியன்ட்னுடைய டோட்டல் வந்து 256 அப்படின்னு சொல்கிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த எக்ஸ்பான்ஷன். ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துக்கிறோம். சம் ஆஃப் த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அப்போ இந்த 2n வேல்யூ தான் 256. சம் ஆஃப் த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் இஸ் 256.
அப்போ இங்கே 2n ஈக்குவல் டு இங்கே 256னா இங்கே என்ன வரணும், 2 பவர் 8, 2 பவர் 8 தான் 256. அப்போ n ஈக்குவல் டு 8. அப்போ இது மட்டும் ஆன்சர் இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு n+1. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே இது பார்த்துருக்குறோம், ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது கூட என்ன ஆட் பண்ணிக்கணும், ஒரு 1 வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 9 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், அப்படியே டைரக்டாகவே அதை சொல்லிடலாம். இந்த க்வெஸ்சன் எழுதணும் இல்லையா, இதில் வரக்கூடியது வந்து த நம்பர் ஆஃப் பர்மிட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் சீட்ஸ் டேக்கன் ஆர் அட் அ டைம். நமக்கு இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன், வென் ரிப்பிட்டேஷன் இஸ் அலவுட். ரிப்பிட்டேஷன் அலவுட் அப்படின்னா புக்கில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலா வந்து n பவர் ஆர். இதை நமக்கு ஃபார்முலா பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டே க்வெஸ்சன் அப்படியே இருக்கு. இதை வந்து கண்டிப்பாக நீ ஃபார்முலா பேஜ் தரவோ வந்து கண்டிப்பாக நீ வந்து பைகாட் பண்ணிக்கணும். பைகாட் பண்ணுறது அப்படின்னா என்ன இருக்கும், புரிந்து செய்யலை, ஏன்னா இங்கே இருக்கிற ரிப்பிட்டேஷன் இஸ் அலவுட் அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலா தான் நம்ம எழுதணும். ஸோ அது எல்லாமே அதை கோத்ரூ பண்ணிக்கணும். அதே மாதிரி நோட்னு இருக்கும் அந்த பகுதியும் நீ பார்த்துட்டுனா எந்த க்வெஸ்சன் வந்தாலும் உன்னால் அட்டன் பண்ண முடியும். சம் ஆஃப் த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட், இது ஏற்கனவே நிறைய இருக்க புக்லேயே இருக்கிற ஈஸியான ஒரு க்வெஸ்சன் எதுனா இந்த க்வெஸ்சன் தான். இதோட ஆன்சர் என்ன இருக்கு, 2 பவர் n. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டானது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டர் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்டோம்னா வால்யூம் 1 வரக்கூடிய 1, 2, 3, 4, 5 லெசன்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்த பிற்பாடு செகண்ட் சாப்டர் வந்து இருக்கு. தேங்க்யூ.